சுருதி தெளிவாக கேம் ஆடுறாங்க. எப்படி பேசினா மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னெல்லாம் யோசித்து பிளான் பண்ணுறாங்கன்னு நல்லா தெளிவாக தெரியுது. நேற்று தாமரை செல்வியோட காயினை சுருதி திருடிட்டாங்க, அதுக்கு பாவனி ஹெல்ப் பண்ணாங்க. பிக்பாஸ் விளையாட்டில் இது ஒரு பார்ட்டுன்னு சொன்னாலும் கையர் நிலையில் இருந்த தாமரையை ஏமாத்தினது தப்புங்கிறது வீட்டுக்குள்ளே இருந்தவங்களோட கருத்து மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் பார்க்குறவங்களோட கருத்தாகவும் இருந்துச்சு. காயினை திருடினது பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நான் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கும்போது நான் அந்த திருட்டை தடுக்க முடியாத நிலையில் இருக்கும்போது அப்படி பண்ணினது தப்புன்னு தாமரை சொன்னாங்க. அதையே தான் ராஜு உள்ளிட்ட மற்ற போட்டியாளர்களும் சொன்னாங்க. சுருதியும் அழுது பார்த்தாங்க, ஆனால் அது அவங்களுக்கே நடிப்புன்னு தோணிருக்கும் போல இன்னைக்கு வந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல நாங்கள் பண்ணது தப்பா தப்பு இல்லையான்னு விளக்கம் கொடுங்க பிக்பாஸ்ன்னு கேட்குறாங்க. ராஜு ஒரு வார்த்தை சொன்னான் பார்த்தியா, முகத்தை கொடூரமாக வச்சுட்டு பாவனி சுருதி கிட்ட கேட்குறாங்க. குழந்தை முகத்தில் இவ்வளவு வன்மமாக அழகாய் இருக்கிறாய், பயமாக இருக்கிறது பாவனி. இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து தாமரைக்கு சப்போர்ட் பண்ண ராஜுவை டார்கெட் பண்ணுறாங்கன்னு நல்லா தெரியுது. மேடையில் கானா பாட்டை எட்டு கட்டையில் பாடுற இசைவாணிக்கும் பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற இசைவாணிக்கும் யாதொரு தொடர்பும் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறாங்க. செகண்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது வீட்டில் நடக்கிற கேமில் கலந்துக்காமல் ஒரு ஓரமாக இசைவாணி தொப்பியால் முகத்தை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பிக்பாஸ் அவங்கள கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. யார் என் பேச்சை கேட்குறதே இல்லைன்னு வருத்தப்படுறாங்க, ஆனால் தப்பு இசைவாணி மேலேயும் இருக்குது. எப்போ பார் ஒரு ஓரமாக ஒதுங்கியே இருக்காங்க. கண்டிப்பாக இசைவாணி இதை மாற்றியே ஆகணும், இல்லாட்டி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே தாக்கு பிடிக்க முடியாது. ஊர் விட்டு ஊர் வந்துங்கிற கேமில் நாள் முழுக்க முழு ஈடுபாட்டோட கலந்து கொள்ளாதவங்க யாருன்னு பிக்பாஸ் கேட்குறாரு. சிட்டி அணியோட தலைவர் நிரூப் வந்து பாவனி தான் சரியில்லைன்னு சொல்றாரு. கிராமத்து அணி தலைவர் அக்ஸரா மதுமிதான்னு சொல்றாங்க. மூணாவது புறமோல ரெண்டு பேரும் கொட்ட கொட்ட முடிச்சிட்டு நெருப்பை எரிய விட்டுட்டு இருக்காங்க. தேர்ட் புறமோல இதைத்தான் காட்டுறாங்க.